வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நண்டு எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் நாலு நண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த காலை உடச்சிக்கலாம். இது மேலே இருக்க இந்த ஓடை எடுத்துடலாம். இந்த சின்ன கால்களை கூட எடுத்துக்கலாம். நான் இதெல்லாம் பிச்சு எடுத்துட்டேன். அப்புறம் இந்த இடத்துல கை வச்சு அப்படியே நம்ம பிச்சு வெளியே எடுத்துடலாம். இதில் இருக்கக்கூடிய வேஸ்டெல்லாம் வெளியே எடுத்துடலாம். இதில் சுற்றி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தான், இவ்வளோதான். இதற்கு உள்ளே குளகுளா இருக்கும். இதை நம்ம டேப் வாட்டரில் பிடிச்சோன்னா உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் அப்படி வெளியே வந்துடும். நான் அந்த சின்ன கால்களை கூட நான் எடுக்கலை, இதை வெளியே போட்டுடலாம். இது மாதிரி இதையும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சின்ன சைஸ் நண்டு. நண்டுலேயே நிறைய வெரைட்டி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்துட்டு ரெண்டாவது கழுவிடலாம். பெரிய நண்டில் உள்ள கால்லாம் சின்ன சைஸ் காலெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ரசம் பண்ணுறதுக்கு எடுப்பாங்க. இந்த காலில் உள்ள இந்த கூர்மையான பகுதியை வச்சு இதை எடுத்துடலாம், இல்லைனா கத்தி வச்சு எடுக்கணும். தேவையில்லாதது. அது மாதிரி இதில் இருக்க எல்லாமே மேலே ஒரு மாதிரி சுற்றி இருக்க எல்லாம் தேவையில்லாதது தான், நம்ம எடுத்துடலாம். இனி கழுவும் போது நல்ல சுத்தமாக கழுவி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கால் மட்டும் கொஞ்சமாக லைட்டாக தட்டி போடணும். கத்தியோட பின் சைடு வச்சு இப்படி தட்டினீங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிரும். பலகையில் வச்சு தட்டிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி தட்டி இந்த ஓடை கொஞ்சம் கட் பண்ணி விட்டு நம்ம சமைக்க எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கலாம், கிரேவி பண்ணலாம், ரசம் வைப்பாங்க. இதில் ரொம்ப சத்தானது. இவ்வளோதான், க்ளீன் பண்ணி எடுக்கிறது இவ்வளோதான். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபி இருந்தவங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.